ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் ரொம்ப பாதுகாப்பாக உங்களையும் உங்களை நம்பி இருக்கவங்களையும் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க, குழந்தைங்கள எல்கேஜிக்கு சேர்க்கணும், ஆர்டிஇ வெப்சைட் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. நானும் அந்த ஃபீல்டில், ஆர்டிஇ ஃபீல்டில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன். லாஸ்ட் டைம் கூட வந்துட்டு இந்த ஆசிரியர்கள் தரப்பில் அவங்க வச்ச கோரிக்கைகள் அதெல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்க வந்து போன ஆட்சியில் அந்த கோரிக்கை வச்சதுனால இந்த ஆட்சியில் அந்த கோரிக்கை என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் குழந்தைங்கள எல்கேஜிக்கு சேர்க்க அந்த ஆர்டிஇ வெப்சைட் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ஓப்பன் ஆகலை. இப்போது புதுசாக வந்திருக்க இந்த ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறையில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் நடந்து முடிஞ்ச பின்னாடி தான் ஆர்டிஇக்கான வெப்சைட் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் ஆர்டிஇக்கான வெப்சைட் ஓப்பன் ஆகலை, அதனால் பதட்டப்பட வேண்டாம். ஆர்டிஇ வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே நான் உங்களுக்கு வீடியோ போட்டு விடுறேன், நீங்களும் உங்கள் குழந்தைக்கு எல்கேஜிக்கு அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு ஆர்டிஇ சீட்டு அப்படிங்கிறதே ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னா, ஃப்ரீ சீட்டுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் ஃபீஸ் நிறைய கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய க்வெஷ்சன்ஸ் இருந்தது. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆர்டிஇ சீட் அப்படிங்கிறது ஒரு ஏமாத்து வேலையா இல்லையா அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குலுக்கல் முறை பற்றி பார்ப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த குலுக்கல் முறையிலேயே ரொம்ப பெரிய டவுட்டாக இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் வசதியானவங்க கூட வந்துட்டு இன்கம் சர்டிஃபிகேட் பிலோ 2 லேக் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அவங்களும் வந்து ஆர்டிஇ சீட்க்கு அப்ளை பண்ணுறாங்க. இந்த குலுக்கல் முறை வந்து ஒரு நியாயமானதாக இல்லை, நிறைய வசதியானவங்க கூட அதில் செலக்ட் ஆகிறாங்க, நிறைய ரொம்ப ஃபினான்ஷியலி ரொம்ப லோவில் இருக்கவங்க செலக்ட் ஆகாமல் போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு இருந்தது. இது வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன், ஆர்டிஇக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பண்ணும்போது நீங்கள் பண்ணும் தவறுகள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணா போய் ஆன் பண்ணி கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதிலே போட்டிருந்தேன் எந்தெந்த கேட்டகரிக்கு வந்து அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு. இந்த ஆர்டிஇக்கான குழுக்கள் நடைபெறது வந்து ஒரு 3 ஸ்கூலில் நான் நேரில் இருந்து பார்த்துருக்கேன். அங்கே எப்படி குழுக்கள் நடக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்கூலில் வந்துட்டு ஒரு 15 சீட் ஆர்டிஇ சீட் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா பேரண்ட்ஸுமே நிறைய பேர், 15க்கு மேலே நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த எல்லா ஃபார்மையும் எடுத்து 3 கேட்டகரியாக பிரிச்சுடுவாங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வந்துட்டு ரொம்ப போரானவங்க, ஃபினான்ஷியலி ரொம்ப கீழே உள்ளவங்க, அவங்கெல்லாம் ஒரு கேட்டகரியில். அதுக்கப்புறம் லோக்கலில் உள்ளவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. அது மாதிரி 3 கேட்டகரியாக பிரித்து 3 முறை வந்து என்ன பண்ணுவாங்க, அதை குலுக்கி போடுவாங்க. ஃபஸ்ட்டு செட் ஆஃப் உள்ளதை குலுக்கி போட்டாங்கன்னா அதில் ஃபினான்ஷியலாக ரொம்ப போராக உள்ள ஒரு 5 குழந்தைங்களை செலக்ட் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் லோக்கலில் உள்ளவங்கள எடுத்து குலுக்கி போட்டாங்கன்னா அதில் ஒரு 5, அதுக்கப்புறம் தேர்ட் கேட்டகரியில் அதில் ஒரு 5, அது மாதிரி எடுப்பாங்க. இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம்தான். ஏன்னா மொத்தமாக எல்லா அப்ளிகேஷனையும் போட்டு அதுலேருந்து ஒரு 15 எடுக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி கேட்டகரி கேட்டகரியாக பிரித்து போட்டோன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 குழந்தைங்களாவது ரொம்ப ஃபினான்ஷியலாக ரொம்ப பேக்கில் உள்ள குழந்தைங்க செலக்ட் ஆவாங்க இல்லைங்களா. அதனால இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குட் மெத்தட் தான். இதுதான் நான் பார்த்த ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற ஸ்கூல்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. அது வந்து இது வந்து குலுக்கி போடுறதுல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பெருசாக எந்த தப்பும் நடக்கல. ஆனால் இங்கேயும் வந்துட்டு இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் இருக்குது, அதுவும் கண்ணுக்கு மறைவாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ரெக்கமெண்டேஷன் பேரில் வந்துட்டு ஆளுங்க எடுக்கிறது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலில் இது மாதிரி ரெக்கமெண்டேஷன்லாம் நிறைய ஒர்க் அவுட் ஆகாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேணால் நிறைய ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்ப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நான் பார்த்ததில் வந்துட்டு ரெக்கமெண்டேஷனுக்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அடுத்து வந்து ஃபீஸ் ஏன் வாங்குறாங்க, அப்போ இது ஃப்ரீ சீட் இல்லையா, நம்மளை ஏமாத்துறாங்களா ஃப்ரீ சீட்டுன்னு சொல்லி அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக ஆர்டிஇ ஆக்ட் படி வந்துட்டு குழந்தைங்க ஆர்டிஇ ஆக்டில் செலக்ட் ஆகிற எந்த குழந்தைக்கும் வந்துட்டு ஒரு பைசா கூட ஃபீஸ் கட்டக்கூடாது, அதுதான் ரூலு. ஆனால் ஒரு சில ஸ்கூல்ஸ் மெயின்டெனன்ஸ்க்காக வந்துட்டு வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ரூல்ஸ் படி மெயின்டெனன்ஸு, புக்ஸு, அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் அப்படின்னு எந்த பேர்லேயும் வந்து குழந்தைங்களுக்கு ஃபீஸ் வாங்கக்கூடாது. அது எல்லாமே கவர்மெண்ட் அந்த குழந்தைங்களுக்கு பதிலாக கட்டுறாங்க. ஸ்கூலுக்கு வந்துட்டு அந்த ஃபீஸ் வந்துடும், அந்த குழந்தைங்க பேரில் வந்துடும். ஸோ அதனால் ஃபீஸ் கட்டக்கூடாது. ஆனால் நிறைய ஸ்கூல்ஸில் கேட்குறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்கீங்க, நாங்கள் ஃபீஸ் கட்டலை, ஃபீஸ் கட்டாமல் போயிட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்கள் குழந்தைங்க ஃப்ரீ சீட்டை கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு எங்களை ஸ்கூல் நிர்வாகம் மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஒன்ஸ் உங்கள் குழந்தைங்க ஆர்டிஇயில் செலக்ட் ஆகி
நீங்கள் அட்மிஷன் போட்டு உங்கள் குழந்தைங்க ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இடையில் ஆர்டிஇ சீட்டை கேன்சல்லாம் பண்ண முடியாது. அதனால நீங்கள் அந்த விஷயத்துக்கு பயப்பட வேண்டாம். ஒருவேளை உங்ககிட்ட ஃபீஸ் கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னா நேராக அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் பேசி பாருங்கள். அதுவும் சரி வரலன்னா அவங்கள சட்டப்பூர்வமாக அணுகுங்க. அதனால ஆர்டிஇ வந்து ஏமாத்து வேலைலாம் கிடையாது, அது ஒரு நல்ல ஆக்டு. அது அந்த அதன் வழியாக நிறைய குழந்தைங்க நிறைய பெனிஃபிட்ஸ் அனுபவிச்சிருக்காங்க. நீங்களும் வந்துட்டு அதை முறையாக பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வீடியோக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் தெரியும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸும் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும்.